வணக்கம். ஓம் சாந்தி. கதையில் ஒரு விதை எனும் நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்ட காலம் போய் இன்று பெண்கள் சாதனையாளர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டு விட்டது. பெண்கள் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வித்துறையாகட்டும், அறிவியல் துறையாகட்டும், பொருளாதார துறையாகட்டும், விளையாட்டு துறையாகட்டும், அனைத்து துறைகளிலுமே இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகின்றது. இருந்தாலும் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பான சூழலிலும் வாழ முடிகிறதா? பாதுகாப்பான குடும்பச் சூழல், பாதுகாப்பான அலுவலகச் சூழல், பாதுகாப்பான வெளிப்புற சூழலில் இன்று பெண்கள் வாழ முடிகிறதா? ஆங்காங்கே பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். மகாத்மா காந்தி அவர்கள் கூறினார், என்றைக்கு ஒரு பெண் உடல் நிறைய நகைகளோடு நள்ளிரவு 12 மணிக்கு தன்னந்தனியாக இந்த தெருவில் நடந்து வருகின்றாலோ அன்றைக்கு தான் இந்த உலகத்துக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று கூறினார். நடக்குமா? உடல் நிறைய நகைகள் வேண்டாம். கழுத்தில் ஒரு நூல் மாதிரி சங்கிலியை போட்டுட்டு பட்ட பகலில் கூட வீட்டு வாசலில் கூட நம்மளால் இன்றைக்கு நிற்க முடியல, அறுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். எங்கே இருக்குது பாதுகாப்பு? நமக்கு நாம தாங்க பாதுகாப்பு. யார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே பயல்வான்களை நம்ம கூடயே வைத்து கொண்டிருக்க முடியுமா? காவலாளிகள் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பார்களா? இன்றைக்கு வேலையே பயிரை மேயக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. ஆக நமக்கு நாம தாங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது இதிகாசத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது தேவர்கள் சிவபெருமானை தேடி ஓடுவார்கள். சிவபெருமான் அவர்களை ஆதிபராசக்தியிடம் அனுப்பி வைப்பார்கள். ஏனென்றால் ஆதிபராசக்தியால் தான் தடைகளை அகற்ற முடியும், ஆபத்துகளை தகர்க்க முடியக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றது. நாம் பெண்களான அனைவருமே அவர் வழி வம்சவழி வந்தவர்கள்தான். நம்மிடமும் அந்த சக்திகள் இருக்கின்றது. உண்மையில் நமக்குள்ள அபார சக்திகள் இருக்கின்றது. அந்த சக்திகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். எதிர்கொள்ளும் சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி, பொறுமை சக்தி, இப்படி பல சக்திகளை நமக்குள்ள அடக்கி வைத்திருக்கின்றோம். இந்த சக்திகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதற்கு தியானமும் நமக்கு வழி கொள்கிறது. தன்னை ஓர் ஆத்மாவாக கருதி பரமாத்மா இறைவனோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சக்திகள், அதாவது உள்ளே உறைந்து கிடக்கின்ற அந்த சக்திகள் வெளிக்கொண்டு வர முடியும். இந்த உலகம் ஆபத்தாக தோன்றும் பொழுது நாம் ஒளிந்து கொள்ள பாதுகாப்பான ஓர் இடம் இறைவனுடைய சன்னதி மட்டுமே. மீண்டும் வேறொரு அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.